பொண்ணான கையில மென்மையான அந்த பட்டன் அமுக்கிடுங்க. என்ன விகிலே, எப்படிதான் பட்டார் இண்டிகேட்டர் போட்டு சட்டார்னு உள்ளார போறது? ஐயோ கைப்புல எங்க ப்ரோ, ஒரு வண்டியில நாலு பேர் இப்படி போறீங்க? ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்களை சார். ஹாய் ஏகே ஸ்பாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ப்ரோ எங்கே போகிறோம்? சேலமுக்கு போகிறோம். இவர் யாருன்னு தெரியுதா? இந்த பிக்கஸ்ட்டு செலிப்ரிட்டி கை, யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செலிப்ரிட்டி. இவர் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் என்னமோ மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டி, அதெல்லாம் என்ன ப்ரோ மாற்றிட்டு இருக்கீங்களா? ஏன் ப்ரோ அப்படி சண்டை சண்டையாக போடுறீங்க? மோட்டோ வ்ளாக் கம்யூனிட்டி நான் தான் மாற்றிட்டுருக்கேன். இல்லைங்க, இவர் வந்து வேணும்னே போய் சண்டை போடுறாரு, வேணும்னே போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறாரு. இவருக்கு இதே பொழப்பா போச்சுங்க, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏன் ப்ரோ அப்படி இருக்கீங்க? சத்தியமாக வந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் இப்படி வீடியோ போடுறேன், எனக்கே தெரியல. ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்தேன், நானும் ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன், விடுங்க ப்ரோ அதெல்லாம் அப்படி தான். ஸோ ஆக்சிடென்ட்டுங்கிறது ஒரு விபத்து, அது வந்து யதார்த்தமாக நம்ம ரைடு போகிறப்போ அது வந்து நம்ம வ்ளாகில் கவர் ஆகுது அப்படின்னா, ஸோ ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் போட தான் செய்வாங்க. அது ஒரு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு போலக்கு நான் பார்த்தேன். ஓகே ப்ரோ, ஃப்ரீயாக வரீங்க? அதை பற்றி மனுஷன் நிறையா புலம்புனாரு, ஸோ அதை பற்றி டக்குன்னு ஞாபகம் தான் அதை பற்றி பேசினேன். இப்போ யார் யார் எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேலம் போகிறோம். வசந்த் ப்ரோ, ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ. உமர் ப்ரோ. ஸோ இவன் வந்து தம்பி, பேர் வந்து பார்த்தீங்கன்னா முபு. ஏய் உன் பேர் எனக்கே தெரியாதா? பேர் மட்டும் சொல்லிடுறேன். அப்பியில? அப்பி. அப்பியா? ஆமாண்ணா. ஸ்வீட் நேம். ஸ்வீட் நேமா? ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே வந்து போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ப்ரோ, 11:30. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணுற ஒரே ஆள் இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான். உடனே சொல்லுவாரு 10 மணிக்கு வர சொன்னா. அப்படி யாரு வந்தது? எத்தனை மணி சொல்லுங்க. பார்த்தீங்களா, மாட்டிக்கிட்டார். இவர் லேட்டாக வந்து என்ன சொல்கிறாரு? ஸோ இப்போ நாங்கள் எந்தெந்த வண்டியில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஞ்சா 1000, அதுக்கப்புறம் Z900, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 310RR, அதுக்கப்புறம் த கிரேட் சுசுக்கி ஜிக்ஸர் 1000. ஸோ இந்த 4 வண்டியில் நான் வந்து போகிறோம். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறோம்லாம் தெரியல. ஃபங்க்ஷன் வந்து 3 மணிக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே போகிறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மித்ததை வந்து நான் உங்கள் மோட்டோ வளக்கின கண்டினியூ பண்ணுறேன். அதேமாதிரி நம்மள சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, தயவுசெய்து ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் வசந்த் ப்ரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டன் சொல்லிட்டு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான், ஆனால் வீடியோ நிறையா வச்சிருக்கான். போடவே மாட்டேங்கிறான், இனிமேல் ரெகுலராக போட்டுருவான். ஸோ மறக்காம போய்ட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிறாங்க நம்ம மிச்சத்தை மட்டும் வளங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஏகே ஸ்குவாட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்னங்க ஆரம்பமே அண்ணன் ராங் ரூட்டில் விட்டு நம்மளை பீதி ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4-5 பேர்கிட்ட போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு சேலம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆப்வியஸாக அவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சதீஷ் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசப்ஷன், நாளைக்கு வந்து மேரேஜ், இன்றைக்கி வந்து ரிசப்ஷனு. அவர் ஆக்சுவலாக 5ஆம் தேதி நம்ம வந்து வர சொல்லியிருந்தாரு, பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கனால 5ஆம் தேதி வந்து போக முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6ஆம் தேதி வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்தும் அருணும் வரதாக இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஃபோனை எடுக்கக்கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவன் தூங்கிட்டான் என் போலக்கு, ஃபோனை சைலண்டில் போட்டாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியலை. வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் வர முடியாத சூழ்நிலைகள் வந்து ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்தெந்த வண்டியில் போயிட்டுருக்கோங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன். எங்கூட சார் Z800 நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நம்மளோட Z800 வந்து பார்த்தீங்கன்னா 4 காயில்ஸில் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திங்கக்கிழமையே அதை வந்து மெக்கானிக்கை கொடுத்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் நம்ம கடையில் முக்கியமான ஒரு வேலை இருந்தனால அதை வந்து ரெடி பண்ண முடியலை. நம்ம அதை லாங் எடுத்து ஓட்டிட்டு போனாலும் அது பெரிய இஷ்யூவாக வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது Z8 வந்து எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா Z9 வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணிக்கிட்ட இருக்குங்க, கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. சரியான வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சந்தலைக்கிட்ட அடிக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சேலம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்காது. கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னை யூஸ் வரும். நம்ம அந்த சமயபுரம் டோல்கேட் வரும் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம உள்ளர வந்து சின்ன ரோடாக மாறிடும் அப்படியே. அதுவும் இல்லாமல் அந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே குட்ஸ் நிறையா வரும், ஐ மீன் குட்ஸ் லாரி வந்து நிறையா வரும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். இப்போ போகிற 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் தான், எல்லாமே நல்லா வண்டி ஓட்டுவாங்க. சரிடா சார், வசந்த் ப்ரோ எப்படிரா வந்து உன்னோட ஜாயிண்ட் அடிச்சாருந்தானே நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக வசந்த் ப்ரோவும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலேருந்தே நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து வந்துடுச்சு எங்களுக்குள்ளார. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திருச்சியில் தான் இருந்தார், ஒரு ப்ரீவியஸாக ஒரு 5-10 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இருக்கார். நான்
அன்னைக்கு அவர்ட்ட கால் பண்ணி கேட்டேன், என்ன ப்ரோ உங்களுக்கு இது மாதிரி இன்விடேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ப்ரோ இன்விடேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் திருச்சி தான் ப்ரோ இருக்கேன், போகும்போது சேர்ந்து ஒன்னா போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி ப்ரோ சேர்ந்து போயிடலாம் ப்ரோ நானும் சொன்னேன். ஆனா இன்னைக்கு காலையில் வந்து ப்ரோ நீங்க முன்னாடி போங்க ப்ரோ, நான் வந்து கொஞ்சம் பின்னாடி வரேன் ப்ரோ, லேட் ஆகும் போல நான் வரதுக்கு, நீங்க முன்னாடி போனா பின்னாடி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ப்ரோ அதெல்லாம் முடியாது, இங்க பாருங்க வெல்ஃபேர் போதுங்க. ஐயோ என்னோட ஃபேவரட்டான காருங்க, வேற லெவல் காருங்க. சே அதை பார்த்தோன்னே அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். கார் வந்து நம்மள்ட இல்லைனாலும் அந்த காரை இன்னொருத்தவங்க ஓட்டிட்டு போகும்போது பார்க்க எவ்வளோ ஒரு சந்தோஷமா தெரியுமாங்க இருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச காரை பார்க்கும்போது. சரி ஓகேங்க, நம்ம வந்து திருப்பி கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரா, ப்ரோ நம்மளே என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம இந்த மாதிரி சேர்ந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிடைக்கிது, வாங்க ப்ரோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியோ வர வச்சுட்டாங்க. வர வச்சு தான் இப்போ நாங்கள் ஒன்றா போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து எனக்கு தெரியும் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர் 230 கிலோமீட்டர் வரும். நம்ம ஒரு 1.5 hours 2 hours வந்து போயிடலாம் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹைவேஸாக இருந்தால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours 2 hours வந்து போயிடலாம். பட் ஆனால் ரோடு வந்து கொஞ்சம் உள்ளர போய் மாறுங்க, அதனால இது பண்ண முடியாது, ஸ்பீடாக போக முடியாது அந்த ரோட்டில். சரி சீரியஸாகவே பாவங்க, இங்கே வாங்க இந்த வண்டி ஓட்டலாம் ரொம்ப கஷ்டங்க. சைடு பார்த்து அது பார்த்து இது பார்த்து அந்த அண்ணா பாருங்க எவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போவார். ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அந்த டிரைவர்கள்லாம், உண்மையில டிரைவர்லாம் அவங்கள வந்து ரொம்ப பாராட்டணுங்க. சீரியஸாகவே ராப்பாவலா கண்ணு முழிச்சு அதுவும் அந்த ட்ரெய்லர் லாரியில் ஓட்டுறவங்களாம் ரொம்ப பாவங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் மாறினாலும் அவ்வளோதான், கண்ட்ரோலு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனாலுமே பயங்கரமான ஒரு கஷ்டமாயிடுங்க. அன்னைக்கு நான் என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒரு லாரியை நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து சூப்பராக பேசினாங்க என்கிட்ட, அது இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி இந்த டிரைவர்ஸ் லைஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருக்குங்க, வண்டி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. ரொம்ப நாள் கழித்து வண்டி ஓட்டுவோம், அப்படியே லைட்டாக ஒரு ஜர்க்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்க அந்த வண்டியோட பாருங்க, சூப்பராக இருக்குங்க அந்த வண்டியோட கலரு. நான் கோவிந்தா, நான் கோவிந்தா, ஜாலியா ஜாலியா பையன் வந்து பார்த்தீங்கன்னா உமர் அண்ணாவோட தம்பிங்க, நமக்கு தம்பி தான் அவன். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சிருக்கான், ஆனால் வீடியோஸ்னு போடாமல் வச்சிருக்கான். ஏகப்பட்ட விளாக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கான், ஆனால் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கான். இன்னைக்கு தான் பிடிச்சிட்டு மொதல் அப்லோட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பண்ணிடுவாங்க, கூடி சீக்கிரம் பண்ணிடுவான். மறக்காமல் மிஸ்டர் கோல்டன் ரைடர்னு இருக்கும், அதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொண்ணான கையில் மென்மையான அந்த பட்டனை அமைக்கிடுங்க. மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே குச்ச வண்டியா போகும் கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸையும் அந்த லாரியையும் நான் கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க. இப்போ வரையும் எவ்வளோ லாரி போயிட்டுருக்குன்னு, ஏன்னா ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு பீக்கான ரோடு, அதனால ஐயோ கைப்பில்ல. ஸோ பீக்கான ரோடாக, அதனால ரெண்டு சைடுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரஷ்ஷாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த ரோட்டில் வந்து ஏறி போகிறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட இந்த லால்குடி ரோடு இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க, செம்ம ரஷ்ஷாக வந்து இருக்கும். நம்ம தான் பார்த்து சூதானமாக போகணும், ஏறும் போதெல்லாம் பயங்கரமாக பார்த்து ஏறணும். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது என்னாச்சு என்னாச்சு, இன்னொரு ஓத்த இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கிட்டு குழியோட போய் விழுந்திருப்பேன். இன்னும் எனக்கு எச்சார் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பாடைய கட்டியிருப்பாங்க. ஐயோ ஐயோ, எங்க நம்ம தம்பியை காணோம் முதுவ பய ஜிக்சர் இருக்கவும் ஜாலியாக பூந்து விளாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க, செம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த வண்டி போது பார்த்தீங்களா நிஞ்சா தௌசண்ட் முன்னாடிங்க, நான் யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உமரண்ணா வண்டி தான் அது. அவர் வந்து என்கிட்ட ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு, அசாரு எந்த வண்டியில் வேணாலும் நீ வீலிங் அடிப்பேன், ஆனால் இந்த வண்டியில் வேணாலும் வீலிங்கே அடிக்க முடியாதரா அப்படின்னாரு. யாரை பார்த்து என்னங்க சொன்னீங்க, அசார் தானே முடியாது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அடித்தேன். ஏன்னா அது வந்து டூரஸ்ட் போட்டா அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாரா.
அதெல்லாம் முடியுங்க என்னால குடிங்கன்னு வாங்கி அடிச்சு காமிச்சேங்க. அவர் மறந்துட்டாரு, டேய் என்னடா நீ இப்படி வீலிங் அடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னாரு. ஆக்சுவலாக நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீலிங் அடிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணதே அவர் தாங்க. ஆனால் அவரையும் சேலஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. பய ஜாலியாக ஓட்டிட்டு இருக்காங்க. ஜிக்ஸரை அது ஜிக்ஸரை யாருதுன்னு தெரியுதா? வேற யாருது இல்லை, நம்ம செரிப்புற வரது தான். செரிப்புற ஞாபகம் வருது. சத்தியமாக சொல்கிறேன், அவர் எப்படி சொல்கிறது, என்னை ஏமாத்திட்டாருங்க. ஒன்றும் இல்லை, என்னன்னா இப்போ ஹெச்ஆர் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரதாக தான் இருந்துச்சு. யார், நான் சரி ப்ரோ இப்போ போகிறோம் இல்லையா, எல்லாருமே வந்து ஒன்றா போகிறதா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட ஃபோனில் முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரையும் ஓ போயிடலாம் ப்ரோ, பிளான் பண்ணிடலாம் ப்ரோ அப்படி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் 6ஆம் தேதி, 5ஆம் தேதி அவர் போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவர் ஏதோ சம்திங் கிஃப்ட்லாம் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. நான் ஸ்டோரி பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன், என்னடா அந்த மனுஷன் நம்மளோட வரேன்னாரு, இப்போ என்னடா தனியாக போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஃபோன் அடிச்சா, ப்ரோ கோச்சிக்காதீங்க ப்ரோ, நான் ரொம்ப எமர்ஜென்சியாக ஹைதராபாத் போகணும் ப்ரோ 6ஆம் தேதி, அதனால நான் முன்னாள் நாளே போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னாரா. எனக்கு ஒரு பக்கம் என்னடா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு, ஒரு பக்கம் சரியான கருப்பு, என்ன ப்ரோ அவர், என்ன ப்ரோ என்ன, நான் மட்டும் நான் கிளம்பி தனியாக போகணுமா ப்ரோ அப்படி அப்படின்னா, ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வச்சு லைட்டாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க, என்னை வச்சு நானே வச்சு அதுக்கப்புறம் செம ஃபன் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயத்தோடு என்னை கோர்த்து விட்டாரு, ஆனால் சிக்க மாட்டேன்னு அசாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் தெரியல, பார்ப்போம். நம்ம அங்கே போய் அவருக்கு ஒரு வீடியோ காலை போடுவோங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு மனுஷன், உண்மையில ஹைதராபாத்தில் தான் இருக்காரா, இல்லை ஒரு சில வேலைனாலும் ஹைதராபாத்தில் இருக்குன்னு நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு போயிட்டாரா என்னன்னு தெரில. நாங்கள் போய் அவருக்கு ஒரு வீடியோ காலை பண்ணி பார்ப்போம் மனுஷன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதாங்க இந்த ரோடு வந்து பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் ரொம்ப ஒரு மோஸ்ட் டேஞ்சர்ஸ்ஃபுல்லான ரோடு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லால்குடி ரோடு ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ரோடு, அந்த கரூர் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடு, இந்த மூணுமே கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு. இங்கே பாருங்கள் தலைவன் எனக்கு என்னன்னு எப்படி ஏறி வராரு பாருங்கள், எடப்பாடின்னு போர்டு போட்டுட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ரோடே நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேங்க. நானுமே பெரிய வண்டியாக போயிட்டுருக்கா, அதனால செம்மையாக இருக்கும் பார்க்குறது. இங்கே பார்த்தீங்களா சொல்லி வாய முடியாத கார்காரரை ஒட்டி வந்துட்டார். ஸோ இந்த ரோட்டில் வந்து ரொம்ப எப்பயுமே பார்த்து சேஃப் அண்ட் செக்யூர்ட்டாக தாங்க ஓட்டணும். நம்மளுக்கு என்னதான் ஸ்கில்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, டிரைவிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் இல்லை ஸ்டண்ட் ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டைமு தான். நம்ம நடக்கணுன்றிருந்தால் அது வந்து நடந்துடும் அவ்வளோதான். என்கிட்ட இன்டர்வியூவில் கூட கேட்டாங்க, ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக போகிறனால தானே விபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுவும் ஒரு பாயிண்ட், அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வழி கொடுத்தாரு, அதான் கை காட்டுறாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக போனாலும் விபத்து வந்து நடக்கும், ஃபாஸ்ட்டாக போனாலும் நடக்கும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். நம்மளுக்கு வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. நம்மளாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறோம் விபத்து நடக்குது அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி எங்கள் கடைக்கிட்ட ஒருத்தர் ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 தாங்க வந்திருப்பார், வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். இதில் நம்ம என்ன குறை சொல்கிறது, நீங்கள் ஏன் ஸ்லோவாக வந்தீங்க அதனால தான் இறந்துப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக வராத வந்திருந்தீங்கனாலும் அடிபட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்ல முடியாது. ஸோ விபத்துங்கிறது ஒரு டைமில் வந்து எதிர்பாராத விதமாக நடக்கிறது தான், நடக்கணுன்றிருந்தால் நடந்து தான் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம யாருனாலுமே தடுக்க முடியாது. நான் வந்து என்னோட ஒப்பீனியனாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்க ஃபாஸ்ட்டாக போகிறீங்க தட் இஸ் நாட் அ மேட்டர், அதாவது வந்து அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் உங்களோட கேர்னஸை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் உங்களோட சேஃபையும் செக்யூரிட்டியும் நீங்கள் தான் பார்த்து ஓட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்களா எப்படா அப்படிங்கிற மாதிரி Z9 போயிட்டு இருந்தேன்னா, அப்பாச்சி 3-2 ஜாலியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், யார்ட்டனா நம்ம வசந்த் ப்ரோட்டை வந்து Z9 கொடுத்துட்டேன், அவரோட 3-2 வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த மனுஷனுக்கு வந்து Z9 ரொம்ப ஃபேவரட்டான வண்டிங்க, என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காரு. சரி அந்த வண்டி அவர்னா அவர்கிட்ட இல்லை, அட்லீஸ்ட் நம்மள்கிட்ட இருக்கல, நம்ம கூட ரைடு வராரு அந்த வண்டி, அந்த மனுஷன் என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கு, நான் வண்டி வந்து மாற்றிட்டேங்க. நம்ம ஜாலியாக வந்து 3-2 வச்சு அவர் கூட ஃபன் பண்ணி ஓட்டலாங்க வாங்க. மனுஷன் ஜாலியாக ஓட்டிட்டு இருக்காருங்க வண்டியை. ப்ரோ நல்லா இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஓட்டுங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ, வாழ்க்கையில் நம்மள்கிட்ட எது கிடைச்சாலும் என்ஜாய் பண்ணிடணும் ப்ரோ. ப்ரோ போட்டு பார்த்து போமா அதுக்கு எதுக்கும், போட்டு பார்த்து போமா அதுக்கு எதுக்கும், ஆ அதுக்கு எதுக்கும், இல்லை இல்லை வரீங்களா, போட்டு பார்த்து போமா, ஆ போட்டு போமா வாங்க ப்ரோ. இங்கே பாருங்க மனுஷன் வரலவனுங்க, இங்கே பாருங்க அந்த மனுஷன் கையில் Z9 கொடுத்தோன்னு பூந்து ஆடுறாருங்க, அடிச்சு நோத்தி போயிட்டு இருக்காரு.
தலைவரே நான் வந்துட்டேன் ஜாலியா போறாருங்க அவரு பாருங்க அது கியர் டவுன் பண்ணி லைட் ஆகுதுன்னு எவ்வளவு கேப் விட்டு போயிடுச்சு பாருங்க வண்டி. இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல தான். நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க இருக்காரு, அவரையும் நம்ம வந்து பிக் பண்ணிட்டு போனோம். ஸோ அங்க போய் நிப்பாடி நம்ம ஏதாவது ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். கைஸ் நான் உண்மையால சொல்றேன், ஒரு விஷயத்த நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் 310 வந்து பாத்தீங்கன்னா வசந்த் ப்ரோ தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலா எப்படின்னா பின்னாடியே ரொம்ப ஒரு மாதிரி நாங்க எல்லாமே ஒரே ஸ்பீட்ல தான் வந்துட்டு இருந்தோம், ஒரு 70-80 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்துட்டு இருந்தோம். அவர் மட்டும் அப்படியே செப்பரேட்டாவே ஒரு மாதிரியா வந்துட்டு இருந்தாருங்க. இப்ப கையில ஜெட்னே நம்பர் கிடைச்சோன்னு மனசு பூந்து வாழாருங்க. அங்க பாருங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. உண்மையிலே அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைக் அஃபெக்ஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறதுங்க. தனக்கு பிடிச்ச வண்டியை கிடச்சோடனே மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக மனுஷன் வந்துட்டு இருந்தார். இப்போ ஜெட்னே எனக்கு கிடச்சோடனே எப்படி சொல்கிறது, ஸ்பீடு ஓவர் ஸ்பீடிங் இல்லை, வண்டியை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி ஓட்டுறாருங்க. சீரியஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மனுஷன்ட்ட வந்து வண்டி வாங்க காசு இருக்குது இல்லைங்கிறது தாங்க ஒரு விஷயம், ஆனால் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒன்று தான் சீரியஸாக. ஏன்னா எனக்கு அந்த செட்டெக்ஷனாக இருக்கும் போது அதோட இது வந்து எனக்கு தெரியல. இப்போ கொஞ்ச நாளாக அந்த வண்டி நம்மள்கிட்ட இல்லாதப்போ எவ்வளோ ஒரு வருத்தமா தெரியுமா இருக்கு. அந்த வண்டியை நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி அது எவ்வளோ மெனக்கிட்டு அப்பா லைஃப்ல உண்மையால சொல்றேன் அந்த மாதிரி விஷயம் மட்டும் யாருக்குமே நடந்துடக்கூடாதுங்க. அது ரொம்ப ஒரு நிறைய பேர் நினைப்பாங்க நீ வீடியோ காண்டி இதெல்லாம் சொல்றியா அதெல்லாம் சொல்றியா அப்படின்னு. உண்மையிலே அது நமக்கு நடக்கும் போது தான் அதோட வழி வந்து தெரியும். ஐயோ நாய் அடிச்சு கிடக்கு, நச்சிட்டாங்க நாய. சரி ஓகே, அதுதான் அது நமக்கு நடக்கும்போது தான் அந்த வழி தெரியும். அதை வந்து நான் உண்மையால் இப்போ ரொம்ப உணர்ந்தேன் இந்த லாஸ்ட் ஒரு 15-20 days கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் கிட்டக்க வந்து வந்துட்டோம். இப்போது கரெக்டாக அந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸ்குவாட் இங்கே பாருங்களேன், ஒரு வண்டியில் 2 போய் பார்த்துருக்கேன், 3 போய் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே நம்ம பசங்க எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க, 4 போயிட்டு இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ, ஒரு ஹெல்மெட் இல்லை எதுவும் இல்லை, இப்படி 4 போயிட்டு இருக்கீங்களே ப்ரோ. இங்க போலீஸ்லாம் பார்த்தா என்னங்க நடக்குது ப்ரோ? ஏன் ப்ரோ இப்படி போயிட்டு இருக்கீங்க ப்ரோ? சேலம் போறோம் ப்ரோ. சேலம் சேலம் எங்க ப்ரோ? ஒரு வண்டியில 4 இப்படி போறீங்க? பார்த்து போங்க ப்ரோ, சேஃபா போங்க. பார்த்து பார்த்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. பார்த்து வாங்க ப்ரோ. ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போயிட்டுருக்காங்கன்னு. ஐயோ இந்த ரோடே ரொம்ப மோசமான ரோடுங்க. இதில் ஒரு வண்டியில் 4 மனசாட்சியே இல்லாமல் வராங்கங்க. சீரியஸாக எனக்குலாம் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு, ஏதோ ஆச்சுன்னு என்ன ஆகுறது ப்ரோ? எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க ப்ரோ, வண்டியில் எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க ப்ரோ. 4 சரி வாங்க போகலாம். நீங்கள் பாருங்க இந்த ரோட்டில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது பாருங்கங்க. அந்த பசங்க வேற லெவலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இது ஆனால் எப்படிங்க சொல்ல, ரொம்ப உண்மையில ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா அவர் டேங்க்ல வேற ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்காருங்க. ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பண்ணுறது? சரி ஓகே விடுங்க, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. இனிமேல் அந்த பசங்க இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஹெல்மெட்டாவது போட்டு போட்டு ஓட்டுட்டுங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரீச் ஆயாச்சு. நாமக்கல்ல எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ மீன் நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எதுக்குன்னா இந்த மண்மத குஞ்சை ஏற்றிட்டு போகிறதுக்காண்டி தான் வந்து நாங்கள் நின்றோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் த்ராட்டில் ட்விஸ்டர் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம தான் சேர்ந்து எங்கே போகிறோம், ப்ரோக்கு வந்து கல்யாணம், அதனால அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இருங்க இப்போ அண்ணன்ட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். வசந்த் அண்ணே வண்டி ஓட்டினீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு, பறக்கிற மாதிரி இருந்துச்சா? நாங்களும் பார்த்தோம் வ்ளாக்ல. இது எப்படி சந்தனா, ஒரு போதை தான், போதை தான், எரியா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடா போன அண்ணாசன இல்ல, என்ஜாய் பண்ணி பார்த்தேன் மனுஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அப்பதாங்க வ்ளாக்ல சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், ரோட்ல கண்ணம்னான்னு ஏறுவாங்க அப்படின்னு. பயம் போறான், ஒரு காருக்காரர் அங்க இருந்து அப்படியே புயல வேகத்துல வந்து அப்படியே வளையறாரு. இவன் மேல தப்பு இல்ல, அந்த காருக்காரர் மேலதான் தப்பு. நாமக்கல்குள்ளே வந்தாச்சு. நாமக்கல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் GSXR வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அப்பயும் அவன் கேட்டான், ஆனால் நீங்கள் மாற்றி ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்டான். சரி நம்ம இங்கேருந்து கொஞ்சம் GSXR ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் GSXR வாங்கிட்டேங்க. இங்கே வந்து எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப்
வச்சோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் க்ரூ இருக்காரு பாத்தீங்களா, அதாவது த்ராட்டில் ட்விஸ்டர்னு யூடியூப்ல இருப்பாரு, தெரியாதவங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டு போறாரு கண்டிப்பா, பிக் பண்ணுறது மீன்ஸ் அப்படியே அவரோட நம்ம கூட அப்படியே ஜாயின் பண்ணி கூட்டி போற கண்டி தான் நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணோம். அவர் அவரோட ஆரம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருந்தார், அப்படியே அவரே நம்ம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் இங்கே வந்து சேலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ பார்த்தப்போ ஒரு 56 கிலோமீட்டர் இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ ரதமாக இருக்கீங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஜாலியாக, இந்த வண்டியோட ஸ்மூத்னஸும் ஸ்மூத்னஸ் தாங்க அப்படியே வேற லெவலில் இருக்கீங்க. சரி ப்ரோ, ஆனால் நான் உங்களை சும்மா வர மாட்டேன் ப்ரோ, இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் கன்ஃபார்மாக இருக்கு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட சேலம் கிட்ட ரீச் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் ஏன் இவ்வளோ தூரத்தில் வந்து கல்யாணத்தை வச்சாருன்னு தெரியலங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக நாமக்கல்ல வச்சிருந்தாருன்னா இன்னும் ஈஸியாக போய் சேர்ந்துருந்துருக்கலாம். அதுவும் இப்போ என் கூட வந்தவங்களாம் என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டாங்க, இப்போ நான் எங்கே போய் அவங்கள பிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ, இது வேறங்க லைட்டாக நம்ம க்ரூஸ் பண்ணாலே 130, 140 வந்துடுது. இந்த பிளேஸ் ஆக்சுவலி இந்த ரோடோட சினாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. என்னன்னா அப்படியே சுற்றி மலையாக இருக்கு, அப்புறம் அந்த ரோடு சைடு பூரா வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்களா, லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன இந்த வெயில் அந்த ஜாக்கெட்டை போட்டு ஓட்டுறதோ கொஞ்சம் அப்படியே தக இருக்குங்க. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு சுத்த விட்டு கூட்டிகிட்டு போயிட்டா அப்படி, நான் அப்பயே யோசித்தேன் இங்கே தான் ஏன்னா போர்டு போட்டிருந்துச்சு. இங்கே பாருங்களேன் தலைவன் பாருங்கள், காதல் போஸ் கொடுத்துட்ருக்காரு பாருங்கள் பேனரில், தெரியுதா லெஃப்டில் பாருங்களேன், இங்கே பாருங்கள் ஆள் ஒன்றும் இல்லை, கல்யாணம் குசியில் இருக்காப்புல வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து உள்ளர போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இப்போ டேரெக்டாக மண்டபத்துக்கு போக வேணாம் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க. அந்த லொக்கேஷனுக்கு போனால் அது வேற எங்கெங்கேயோ சுற்றி கூட்டிகிட்டு போச்சுங்க நம்மளை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் திருப்பி லொக்கேஷனை ரீசென்டர் பண்ணி திருப்பி இப்போ வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தார் வீடு கொஞ்சம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார், கரெக்டாக அதே மாதிரி தான் போகுது. ஆனால் இந்த ரோடு கொஞ்சம் வினோதமாக இருக்குங்க, ஃபுல்லாக அந்த ஏடிஎம்கே போஸ்டராக ஒட்டியிருக்காங்க, தலைவர் ஃபோட்டோவை போட்டு ஆட்ரேசர் அவர் ஆசி ஃபோட்டோவை போட்டு ஃபுல்லாக அப்படியே ஏடிஎம்கே தான் போட்டிருக்காங்க. நான் அப்போயே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சொல்லலை காமிச்சேன் இங்கே தான் போஸ்ட்டு போட்டுக்க அப்படின்னு, ஆனால் கண்டு கம்மி வேறு வழியாக மேப் போகிற வழியில் கூட்டிகிட்டு போனாங்க. வணக்கம் போல் நம்ம மேப்பு வந்து நம்மளை செஞ்சு விட்டுருச்சிங்க, நான் அடிக்கிறவே இல்லை மேப் இப்படி செய்யணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எதாவது புது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கூகுள் மேப்பை நம்பி மட்டும் போயிடாதீங்க, நம்பி மட்டும் போனீங்க நடுத்தரில் நிப்பாட்டிடும் நம்மளை பாப்பா. ஆனால் இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குழுகுழுன்னு இருக்குங்க, ஏன்னா மரமும் அதிகமாக இருக்கா, நல்லா குழுகுழுகளும் தெரியுது. ஆனால் இங்கே ஃபுல்லாக ஏதோ இது மாதிரி இருக்குங்க, ஆக்சுவலாக ஏதோ அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி பிளேஸாக இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் வீடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ, இங்கே தான் வீடா ப்ரோ, இதுக்குள்ளே தான் காட்டு தான் வாங்க. இங்கே பாருங்க அந்த இது என்ட்ரன்ஸை பாருங்களேன், ஃபுல்லாக அந்த இதில் செஞ்சுருக்காங்க, பழத்தாலே செஞ்சுருக்காங்க பாருங்கள், எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் வாழை பழம், அதுக்கப்புறம் தேங்காய் சாரி இளநி. தலைவருக்கு சிரிப்பாக பாருங்கள் கல்யாணம் அப்படின்னு, டேய் வர்றானே, ஒருவேளை இவர் தான் அந்த படி காடோ. ஹாய் ப்ரோ, ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ, ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஓகே ப்ரோ, ஒன் சார் நிப்பாட்டிட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ப்ரோ சவுண்டு பயங்கரமாக இருக்கா? ஹாய் ப்ரோ, ஓகேவா? ஓகேவா? ஆ ஓகே 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 ப்ரோ. எங்கே எங்கே நிப்பாட்டுறது ப்ரோ? எனக்கு ஏதாவது பிளேஸ் எடுத்து கொடுங்க ப்ரோ, எப்படி நிப்பாட்டிடவா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்தாச்சு ப்ரோ, புரியல ப்ரோ. ஃபஸ்ட்டு இது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சேனல் பேர் ப்ரோ? ஆ என்னோட தான் ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ
இந்த வம்சம் நீங்க கூட வந்தவங்க தான் எப்படி ப்ரோ விட்டுட்டு போறது இருங்க அவங்கள தான் இது பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ அப்புறம் ப்ரோ இங்க அவர் இங்க மாப்பிள்ள ஷூட்டுக்கு போயிருக்காரா இன்னும் ஷூட் ஓயலையா மாப்பிள்ள சுடிதாரா என்னடா மிரட்டுற மிரட்டுற பத்தியா அண்ணா சொல்லுங்கண்ணே சொல்லுங்கக்கா அப்படியா உங்க பேர் என்ன புரியல வர்ஷிகாவா இந்த மாமா தெரியுமா ப்ரோ வாங்க அப்படி உள்ள போயிடும் இந்த பையன் தான் நீ மிரட்டிக்கிட்டே இருக்கான் ப்ரோ நான் கழட்டிக்கிறேன் என்னடா தம்பி மிரட்டிகிட்டே பொய் சொல்கிறேங்கிற நீ தாண்டா பொய் சொல்கிற நான் பொய் சொன்னா சரி உன் பேர் என்னடா ரோஹித் எத்தனை ஸ்டாண்ட் பிடிக்கிற நீ அவர் தம்பியா மாமாவா சதீஷ் தலைவரே இல்லை சரியா ஏமாற்ற பத்த அசார் கெட்டவன் ப்ரோ வேற என்ன ப்ரோ பண்றது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை வேற ஃபோன் இல்லை ஒரு ஃபோன் தான் இருக்கு ப்ரோ மனசாட்சியே இல்லாமல் என்னை மட்டும் கோத்து விட்டுட்டு இப்படி ஏமாத்தி போயிட்டீங்களே ப்ரோ இல்லை பொய் சொல்லாது நீ ஹைதராபாத்தே போகல அது பழைய ஸ்டோரி எனக்கு தெரியும் ஆனா மனுஷன் சொன்னதுதான் சொன்னாரு அட்லீஸ்ட் ப்ரோ நான் முன்னே நாளே போறேன் ப்ரோ சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க போயிட்டு ஒரு ஸ்டோரியை மட்டும் போட்டோன்னா எனக்கு பக்கு ஆயிருச்சு ஆ ஓகே ஓகே ஆ நீங்க வரீங்கன்னு உமர் ப்ரோக்கு கை கால் புரியாம ஜாலியா குதிச்சுட்டு இருந்தாரு சரி ப்ரோட போவோம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு இருந்தாரு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் ப்ரோ அவர் முன்னா நல்ல அவர் எனக்கு போடிச்சு சொல்றாரு என்னடா சரி இன்னைக்கே போயிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறாரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு அடையன் ப்ரோ நீங்க வேற அது மனுஷன் முன்னாடி சொல்லிட்டு பண்ணியிருந்தாவது நாங்க வேற ஏதாவது ஒரு பிளான் ப்ரிப்பேர்டா இருந்திருப்போம் ப்ரோ அன்னைக்கே நான் உங்களுக்கு கால் பண்ணேன் எனக்கு ரீச் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்துச்சு சரி ப்ரோ உண்மையிலே வந்து ஹைதராபாத் போயிட்டாரு போல அப்படின்னு இல்ல ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா டவுட்டு நீங்க மூணு நாளைக்கு முன்னாடி தானே அப்போ தானே வந்தீங்க ஹைதராபாத்ல இருந்து சரி திருப்பி நீங்க ஹைதராபாத் போகும் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா இப்போதான் வந்து ஓகே ஓகே அந்த கேஸ்ட்ரால் இது போட்டிருந்தீங்களா அதுக்காண்டியா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ லடாக்குக்கு வந்து யாருமே போகாத ஒரு ரூட்டில் நான் போகணும் ப்ரோ ஆனால் நேற்று ஒரு ரூட்டு சொல்லி நான் கோத்து விட்ட பார்த்தீங்களா ஒரு ரூட் ஒன்று கேட்டேங்க லடாக்குக்கு எப்படி போகலாம் அதான் டிஃப்ரெண்ட்டாக யாருமே போகாத ரூட்டில் போகணும் அப்படின்னா ஒரு ரூட்டை சொல்லி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக சொல்கிறாரு என்ன ப்ரோ போனீங்க டெரரிஸ்ட்டுன்னு மட்டும் பிடிச்சிக்குவாங்க பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ அப்படிங்கிறாருங்க மனசாட்சியே இல்லாமல் அதுதான் சார் ஓ என்னைய டெரரிஸ்ட் அங்கே பிடிச்சிருவாங்கன்னீங்களா பார்த்தீங்களா மனுஷன் என் மேலே எவ்வளோ ஒரு வன்மத்தை கக்குறாரு பார்த்தீங்களா அது சரி அதான் யாருமே போகாத ரூட்டாக வேறு மாதிரி மேலே அப்படியே அமைச்சிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க ஏன் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் ஆனால் வந்து அவருக்கு வேலை இருந்தனால தான் வர முடியல அதானே ப்ரோ உண்மை ஆனால் நம்ம உண்மையிலே போகிறதா தானே இருந்துச்சு அவன் நான் போய் சொல்கிறேன் நினச்சிக்க போகிறாங்க ப்ரோ ஓகே ப்ரோ அவர் உமர் ப்ரோ தான் பாவம் புலம்பிகிட்டு இருந்தார் ஏடா அவர் வராருன்னு கடைசியில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பாய் ப்ரோ சூன் சந்திப்போம் பாய் 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 போஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டிங்களா ஆக்சுவலாக இவர் வந்து நிறைய பேர் வந்து டாஸ்க்கு கொடுப்பாங்க இன்றைக்கி நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து இவர் டாஸ்க்கை முடிக்கிறாரா இல்லை ஜெயில் கம்பி என்ன போகிறாரான்னு எனக்கு தெரியல ப்ரோ அப்படி என்னன்னா நாங்களும் சேர்ந்து தான் என்ன போகிறோம் என்ன சேலஞ்சு ப்ரோ வாச்சி திருடிட்டு வரணும் இதுதான் நீங்க உங்களுக்கு டாஸ்க் நான் திருடிட்டு ஓடுறேன் நீங்க மாட்டிட்டீங்க ப்ரோ எங்களுக்கு பிடிக்க முடியாது